அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதமாற்றம் உச்ச நிலையில் இருந்த காலகட்டத்தில் வெள்ளிமலையை மையமாக வைத்து ஹிந்து தர்ம வித்யாபீடம் துவங்கப்பட்டது. இந்த ஹிந்து தர்ம வித்யாபீடம் ஹிந்துக்களை ஒன்றிணைக்கும் பணியை சமய வகுப்பின் மூலமாகவும், திருவிளக்கு பூஜையின் மூலமாகவும், குடும்ப பிரார்த்தனைகளின் மூலமாகவும் செய்து வருகிறது. ஹிந்துக்கள் இன்று ஹிந்துக்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழ்வதற்கு வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமத்தின் கீழ் நடத்தப்படும் ஹிந்து தர்ம வித்யாபீடம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த ஹிந்து தர்ம வித்யாபீடத்தின் கீழ் மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் சமய வகுப்புகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் முன்சிறை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறுகின்ற சமய வகுப்புகளின் ஒரு சங்கமம் நடைபெற்றது. இதை ஒட்டி சமய வகுப்பு மாணவர்களின் ஊர்வலமும் நடந்தது. இந்த நிகழ்வில் இந்த ஊர்வலத்தை நாம் பார்க்கலாம். பாருங்கள், நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ முழுவதையும் பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நிகழ்வுக்கு வந்த சுவாமி சிவாத்மானந்தா மற்றும் சின்மயா மிஷன் சுவாமி நிஜானந்தாவுக்கு பக்தர்கள் வரவேற்பு அளித்து ஆலயத்துக்கு அழைத்து செல்கின்றனர். ஓகே ஓகே, யாரா பார்க்கலாம்? நீ யாரு? அர்ஜுனன். நீ பீமனா? இவன் யாரு? நீ அப்படியா? நிகழ்ச்சியானது ஆரம்பமாக இருக்கிறது. வருகை நிறைந்த பெரியோர்களை வரவேற்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய புரங்கனார் விளை ஆலயத்தில் வைத்து நடைபெறுகின்றது. திரு எஸ் முருகன் முன்சிறை ஒன்றிய வழிகாட்டும் ஆசிரியர் பெருந்தகை அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சியும் தலைமை வகித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்ற திரு இ ரமேஷ் புரங்கனார்களை ஆலய தலைவர் அவர்களை வரவேற்கின்ற அற்புதமான நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. தொடர்ந்து முந்திரை ஒன்றிய வழிகாட்டும் பெரியவர் ஆசிரியர் திரு ஏ முத்துசாமி அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து முந்திரை ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி சி ராஜேஸ்வரி அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து தொடர்ந்து முட்டாளமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன் ஆலய தாளாளரும் முன்னாள் பைங்குளம் பஞ்சாயத்து தலைவருமாகிய திரு டி சந்திரகுமார் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து உறங்கினார்களை ஆலய செயலாளர் என் அஸ்வந்த்ராஜன் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது.
தொடர்ந்து புதுக்கரை பேரூராட்சி தலைவர் ஜாக்லின் ரோஸ்கலா அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து முந்திரை வந்திய வழிகாட்டும் ஆசிரியர் பெரியவர் பி ராகவன் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் எப்ப ராஜேஷ் பாபு அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து மாவட்ட விஸ்வஹிந்து பரிஷத் தலைவர் திரு ஆர் குமரேசதாஸ் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் மாவட்ட சக காரியவர் திரு எஸ் சுவாமிதாஸ் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து முந்திரை வந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு என் குமார் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து முந்திரை வந்திய இந்து முன்னணி தலைவர் திரு எஸ் சொத்தநாயகன் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து இந்து கோயில் கூட்டமைப்பு மாவட்ட பொருளாளர் ஆசிரியர் திரு ஏ மணி அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதைத் தொடர்ந்து முந்திரை சேவா பாரதி தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. தொடர்ந்து ராஜ்கோய் ஊராட்சி தலைவர் திருமதி ஓமனா அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து நெடுமங்கல ஊராட்சி தலைவர் எஸ் ரசிகுமார் அவர்களை வரவேற்கின்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து
கீழே பள்ளம் பார்த்து போங்க. புதுப்படை மண்டல் சென்று கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து விளாத்துறை மண்டல் தயார் நிலையில் இருக்க அன்பாக வேண்டுகின்றோம். தற்போது ஊர்வலத்தில் புதுக்கடை மண்டலை சார்ந்த மாணவ செல்வங்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து விளாத்துறை மண்டல் தயார் நிலையில் இருக்குமாறு அன்பாக வேண்டுகிறோம். விளாத்துறை மண்டலை தொடர்ந்து மெதுகுமல் மண்டலம்
மெதுகுமல் மண்டலை தொடர்ந்து ஏழுதேச மண்டலம், ஏழுதேச மண்டலை தொடர்ந்து தெல்லங்காடு மண்டலம் தயார் நிலை இருக்க உங்களை அன்பு ஆய்வு செய்கிறோம். நம
சிவாய நமோ நம சிவாய 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 சிவாய நமோ ந
நமோ நமோ நமோ.
வெள்ளிமலை கிந்து தர்ம வித்யாபீடம் சுவாமி சிவாத்மானந்தா காவிக்கொடி ஏற்றி வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் குமரி மாவட்ட தலைவர் தர்மராஜ் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைக்கிறார். எல்லாம் பகத்சிங் ராஜகுரு எல்லாம் நிக்கிறீங்களே, நல்ல சத்தமா ஜெயிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். சத்தமா ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி.